ஹே கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்ற போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப மாதமாகவே வீடியோ போல் அது ஏன் என்ன அப்படிங்கிற ரீசன் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் ஒதுங்க விரும்பல. ஒரு ரெண்டே செகண்டில் பட்டன் முடிச்சிடுவேன். ஒரு சின்ன டிப்ரெஷனில் இருந்தோம், அதனால தான் ரொம்ப நல்லா வீடியோ போல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வரும். இதுக்கு மேலே நம்ம வந்து டக்கு டக்கு டக்குன்னு வீடியோஸ் போட்டுதோன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு 2 weeks வந்து வீடியோ ஸ்லோவாக தான் வரும். அதுக்கப்புறமா வீடியோஸ் வந்து வேகமாக வந்துடும். ஏன்னா வைஃபை ப்ராப்ளமாக இருக்குது. வைஃபை போட்ட உடனே வந்து எல்லா வீடியோஸும் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணிடலாம். அண்டு இப்போ நம்ம ஸ்டேட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா ஃபேன்டாஸ்டிக் பீஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகப்போதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஆமாம் ரிலீஸ் ஆகப்போது. ஆனால் இது வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடையாது. மேபி வந்து இதுவும் வந்து ஒரு 70% வந்து பாசிபிளாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஃபேன்டாஸ்டிக் பீஸ்ட் ஒரு ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. எதனால் வந்து டிலே ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, COVID-19 அந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் வந்து ஃபஸ்ட்டு டிலே ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜானி டீப் வந்து அவரோட கேரக்டர் வந்து இன்னொருத்தர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அதுக்கு வந்து டிலே ஆச்சு. ஏன்னா அந்த சீக்வல்ஸ் எல்லாத்தையும் வந்து மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஜானி டீப் இந்த பொசிஷனை வந்து வேறு ஒருத்தராக இருக்கிற மாதிரி வந்து காட்டணும். அது வந்து ரொம்ப பெரிய வேலை தான். அதுக்காக ஒரு சில ரீஷூட்லாம் வந்து பண்ணாங்க. அதனால தான் வந்து அதுவும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு ஒரு காரணமாக வேறு இருந்துச்சு. இந்த படம் வந்து அது எல்லாத்தையும் தவிர்த்து நவம்பர் 12, 2021 தான் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. அதாச்சும் இந்த விஷயம் ரிலீஸ் ஆக வேண்டியது. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ப்ராப்ளத்தெலாம் முடிக்கிறதுக்கே வந்து அந்த டேட் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ட்ரைலர் ஃபஸ்ட் லுக், அதுக்கப்புறமா வந்து அதுக்கு ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து ரொம்ப மாதம் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு நவுத்தி வச்சுருக்காங்க. அதாச்சு எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா July 15, 2022 வந்து நவுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் இல்லை. ஏன்னா இந்த லாக்டவுன்லேயே இருக்கும்போது மாதம் டக்குன்னு போயிடும். அதனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து அந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து பாசிபிளாக இருக்கிறதுக்கு 70% தான் இருக்குது. ஏன்னா இது வந்து WBAவும் இல்லை JK ரவுன்ஸ் இவங்க ரெண்டு பேரில் யாருமே வந்து இதை அஃபிஷியலாக வந்து சொல்லவே இல்லை. என் ரூசோ பிரதர்ஸ் கூட இதை அவங்க அஃபிஷியலாக சொல்லலை. இது வந்து நம்ம அமெரிக்கா இந்த நியூயார்க் சைடில் இருக்கிற ஒரு நியூஸ் பேஜ் மூலியமாக தான் வந்து இது லீக் ஆச்சு. இது வந்து நிறைய இடத்துல வந்து நானும் கேள்விப்பட்டேன். மேபி அப்படி வரத்துக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து சரி ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து வீடியோவை நம்ம வந்து கொண்டு வரோம். கண்டிப்பாக வந்து July 15, 2022 வந்துருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்து இது இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அந்த ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பி அதுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும். இன்னும் நிறைய வேலைகள் வந்து அதில் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஹாரி பாட்டருக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சீக்வல்ஸ். ஹாரி பாட்டருக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், கதை கொஞ்சம் லீக் ஆகிடுச்சினாலும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி இந்த கதை வந்து மோஸ்ட்ல பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும்ட்டு. ஏன்னா ஹாரி பாட்டரோட ஸ்டோரியை நோண்டிக்கிட்டே போனாலே ஃபேன்டாஸ்டிக் பீஸ்டோட ஸ்டோரி வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட நானும் வந்து ஒரு 80% வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இன்னும் 2 weeks கழித்து வந்து நம்ம அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ வைஃபை கரெக்டாக வந்து செட் பண்ணிடுவேன். நம்ம வீடியோஸ் எதுவுமே நிற்காமல் வேகமாக வந்துடும். அண்டு இந்த வீடியோ நான் இத்தனை முடிச்சிக்கலாம். அண்டு தேங்க்யூ.